ஹே கேஸ் வெல்கம் பேக் டு ஐ நதர் பேர்ட்ஸ் லைஃப் வீடியோ நீங்கள் நம்ம பேரஸ் லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈகிள்ஸ் பற்றி தான் கேஸ் பார்க்க போகிறோம் ஆமாம் ஈகிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ யா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ப்ரீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈகிள்ஸ்க்கு வந்துட்டு சிக்ஸ்டி ப்ரீட்ஸ்க்கு மேலே இருக்குது கைஸ் மறந்துடாத்தீங்க சிக்ஸ்டி பிரீட்ஸ் இருக்குது மோர் தென் சிக்ஸ்டி ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பால்டு ஈகிள் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரியும் அமெரிக்கன் பால்ட் ஈகிள் வந்துட்டு ஒரு பெரிய பாட்டு இந்த கண்ட்ரியில் அவங்க வந்துட்டு தனியாக ஒரு நாளே கொண்டாடுறாங்க இந்த ஈகிள்ஸ் பற்றி அவங்க வந்துட்டு ஒரு சிம்பிள் கூட வச்சுருக்காங்க இந்த ஈகிள் பின்னாடி ஸோ யா அமெரிக்கன் பால்ட் ஈகிள் அமெரிக்கா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்பீஷீஸு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் ஈகிள் இந்தியாவில் இது வந்துட்டு ரொம்ப காமன் ஸ்பாட்டட் ஈகிள் நீங்கள் இப்போது கிரிக்கெட்டில் விளாடி கிரிக்கெட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஒரு ஈகிள் பறந்துச்சுன்னா மோஸ்ட் லைக்லி இட் இட்ஸ் சப்போஸ் டு பி ஏ ஸ்பாட்டட் ஈகிள் ஏன்னா சப்போஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு மோஸ்ட் காமனான ஈகிள் வந்துட்டு இந்த ஸ்பாட்டட் ஈகிள் தாங்க ஐஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஈகளை பற்றி பார்க்க போகிறோம் பிளாக் ஈகிளும் இந்த இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் இட்ஸ் அ பிட் ரேர் ஆனால் இது நிறைய இடத்துல இருக்கிற கூடிய ஒரு ஸ்பீஷீஸு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஈகிள் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ரீடு இந்த ஃபிஷ் ஈகிள்னு சொல்ல சொல்லப்படுறது அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஈகிள் அதை பற்றி பார்க்க போகிறோம் கோல்டன் ஈகிள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பேர்லேயே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகான ஒரு ஸ்பீஷீஸ் இந்த கோல்டன் ஈகிள் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான கன்னிங்கான ஒரு பேர்டு இந்த கோல்டன் ஈகிள் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது இருக்கிற கிளைமேட்டில் பார்க்க போகிறோம் கிளைமேட்டை பற்றி பார்க்க போகிறோம் கிளைமேட்டுக்கு வந்துட்டு ஈகிள்ஸ் பிடிச்ச கிளைமேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹியூமடான ஏரியாஸ் தான் ஈகிள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்கள் ஈகிள்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹை கிளிஃப்ஸில் தான் கைஸ் வைக்கும் ஸோ அங்கே இருக்கிற அதுக்கு பிடிச்சிருக்கிறனால அங்கே வச்சிருக்கு ஸோ அந்த கிளைமேட் தான் அதுக்கு ரொம்ப சூட்டபிளான கிளைமேட்டு ஸோ யா இதுதான் ஈகிளோட கிளைமேட்டு நத்திங் மச் ஆனால் அதுக்கு ஹியூமடான ஏரியாஸ் ரொம்ப பிடிக்கும் கைஸ் அவ்வளோதான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமன்ஸோட எப்படி அது பழகுது அப்படி இப்படி இப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஈகிள்ஸ் வந்துட்டு ரொம்ப காமான ஒரு பேர்ட் டைப் கிடையாதுன்னா இந்த காக்டெயில்ஸ் கார்யூஸ் மக்காஸ் மாதிரி அதெல்லாம் கிடையாது ஜூவில் வச்சுருக்காங்க பேர்ட் சேஞ்சுவரி பேர்ட் பார்க்ஸில் கூட வச்சுருப்பாங்க ஆனால் அது பெட் கிடையாது கைஸ் திரும்பியும் சொல்கிற பெட் கிடையாது அது வந்துட்டு ஸ்ட்ராங்கர் தென் ஹியூமன்ஸ் ஸோ யா அவ்வளோதான் ஹியூமன்ஸ் கூட அது பழகவே பழகாது நீங்கள் என்ன நினச்சிங்களாலும் இட்ஸ் அ பேர்ட் டு பி கெப்ட் இன் த வைல்டு ஸோ யா பெட்டர் அப்படி தான் பெட்டராக வச்சுக்கணும் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அது சாப்பிட்ற சாப்பாடை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நார்மலாக அது சாப்பிட்றது வந்து ஃபிஷ்ஷு இந்த பேர்ட்ஸு கீஸ் அந்த மாதிரி ஆனிமல்ஸ்லாம் சாப்பிடும் அப்புறம் இந்த கேர்ள்ஸ் சாப்பிடும் அப்புறம் நிறைய பேருக்கு இது தெரியாது ரொம்ப ஷாக்கிங்காக கூட இருக்கலாம் அது வந்துட்டு கேட்ஸும் சாப்பிடும் கைஸ் கேட்ஸ் ஆனால் அது ரொம்ப காமனாக சாப்பிடாது எப்போயாவது சாப்பிடும் சோயா கேட்ஸ் மஸ்ட் பி ரியலி கேர்ஃபுல் ஏன்னா ஈகிள்ஸ் வந்துட்டு கேட்ச்ஸ் சாப்பிடும் கேட்சு சாப்பிடும் ஸோயா திஸ் இஸ் ஒன் ஷாக்கிங் ஒரு இது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஃபேக்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட க்ரிப்பு அந்த ஈகிளோட க்ரிப்பு என்னென்னா ஹியூமன்ஸோட க்ரிப்பை விட பத்து மடங்கு ஸ்ட்ராங்கராக பார்த்துக்கோங்க எய்ஸ் இதுக்கு தான் நான் பெட் இல்லைன்னே ஸோ யா பத்து மடங்கு ஸ்ட்ராங்கர் தென் ஹியூமன்ஸு அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதோடைய ஐசைட் தான் ஈகிள்ஸ் ஹாவ் எயிட் டைம்ஸ் மோர் ஐசைட் தென் ஹியூமன்ஸ் ஸ்ட்ராங்கர் எயிட் டைம்ஸ் மோர் கைஸ் அதனால தான் அது ஈஸியாக ப்ரேயர் தேடி போய் சாப்பிடு சாப்பிட்றது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோடைய ஸ்ட்ரென்த்து தான் ஈகிள்ஸ் கேன் கேரி அப் டு ஃபைவ் பவுண்ட்ஸ் அது என்னென்னா ஈகிள்ஸால் வந்துட்டு அஞ்சு பவுண்ட் வரைக்கும் தூக்க முடியுமா ஸோ ஐயா அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது தான் ஸோ ஐயா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈகிள்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக பறக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கும் கைஸ் எஸ் அவ்வளோ ஸ்பீடில் பறக்கும் அதனால தான் நிறைய ஹேனிமல்ஸ் வந்துட்டு ஈகிளிலேருந்து தப்பிக்க ஈகிளோடைய வலையிலேருந்து தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லணும்னா இதனால தான் ஸோ யா இது வந்துட்டு ஈகிளை பற்றினா நான் கொடுத்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் இந்த போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பெட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அவ்வளோதான் கேஸ் பாய்